சமோசா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பளவுக்கு மைதா மாவு, அரைக்கப்பளவுக்கு கோதுமை மாவு, அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு செய்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது நல்லா கலந்து விட்டுட்டு கோதுமை மாவு, உப்பு, மைதா மாவு, எண்ணெய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை சேர்த்துட்டு சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்திட்டு பார்த்திங்கன்னா கையால் நல்லா நம்ம டஃப் கொடுத்து மாவு பருவேன். சப்பாத்திக்கு எப்படி நம்ம பிசையுமோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் மாதிரி நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கையில் ஒட்டாமல் வரணும். சமோசாக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃப் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காய்ச்சதுமே ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். நீளம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்திருக்கோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா லெஸாக வதங்கிட்டுருக்கேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக புதியன்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதே லோ ஃப்ளேமே வதக்கி விட்டுருவோம். கொத்தமல்லி தழை, புதினா தழையும் பார்த்திங்கன்னா லெஸாக வதங்குதுமே. மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கக்கூடாது, இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் அவங்க சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவள் எதுக்காக சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற நீர் வந்து அவள் பார்த்திங்கன்னா எடுத்துடும், அதுக்காக தான் அவங்க சேர்த்துருக்கோம். போட்டால் அவள் இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கிழ மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறியிருக்க பாருங்கள். இதை எடுத்துகிட்டு இன்னொரு டைம் நல்லா நம்ம கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 பங்காக நம்ம இதை பிரிச்சுக்கலாம். இந்த 4 உருண்டைகளையும் பார்த்திங்கன்னா ஒரே ஷேப்பில் பார்த்திங்கன்னா நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தேய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக வரமாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா தேய்ச்சிக்கலாம். நாலு உருண்டைகளையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டோம். இப்போ இது கூட 1க்கு மேலே 1 வச்சிடலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். பார்த்தீங்க இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிட்டோம். இதை அப்படியே நம்ம தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு தோசை கல்லில். இப்போ இதை பார்த்திங்கன்னா அலைக்க வருது பாருங்க. கை கொஞ்சம் சூடாக இருக்கங்காட்டி என்னால் முடியல.
திமிர் தனி தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேல் ஏதாவது வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதை சைட் நேரத்தில் ஓரத்துக்குள்ள நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேண அளவுக்கு நம்ம ஷீட் கட் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாருங்கள் ஷீட் கட் பண்ணிட்டோம். இந்த வேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே நம்ம எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த ஷீட்டு இதில் தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மைதா மாவில் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பசாலவுக்கு நான் தெரிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து இந்த ஓரத்தில் நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது நல்லா செட் ஆகிக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃப்பை கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து நல்லா நம்ம கவரோடு பேக்கிங் பண்ணேன்னா பார்த்துக்கணும்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃப் எல்லாம் வெளியே வந்துடும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மடித்து வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன பண்ணிங்கன்னா நல்லா காய்ச்சிருச்சு. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆனியன் சமோசா போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா ஆனியன் சமோசா போட்டு எடுத்துட்டோம் பாருங்கள். வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஆனியன் சமோசா பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயே குடிக்கல பாருங்கள். ஆனியன் சமோசா இது போல் நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அமைந்த சமைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.